ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து விடியில் நம்ம சங்கர் டைரக்ஷனில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன், அதுக்கப்புறமா நம்ம சித்தார்த் நடித்து இப்போதைக்கு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்தியன் பார்ட் 2 படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜூலை 12, அதாவது இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் இந்த இந்தியன் பார்ட் 2 வேர்ல்டு வைடு தேட்டரில் ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த இந்தியன் பார்ட் 2 மேலே வந்து இருக்கு. ஆனால் இப்போதைக்கு வந்திருக்கிற இன்சைட் ரிப்போர்ட்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தில் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றுமே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த படத்துடைய பாசிட்டிவ் வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு சோசியல் மெசேஜை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த இந்தியன் பார்ட் 2 வந்து இருக்கு. அது போக ஒரு பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லர் படமாகவும் இந்த இந்தியன் பார்ட் 2 வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே இது நெகட்டிவ் வச்சு பார்க்கும்போது இந்த படம் வந்து என்னதான் ரிச்சாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்குதாமா, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அந்த படமே 3 மணி நேரத்துக்கு இருக்கு, அதனால அந்த படத்தில் கொஞ்சம் லேகாக இருக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் குறிப்பாக இந்த இந்தியன் பார்ட் 2 இன்டர்வல்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குமாமா, நம்ம இந்தியன் தாத்தா அப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதே மாதிரி இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் போர்ஷனுமே எல்லாருமே ஸ்டன்னாகி நிற்கிற மாதிரி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்தியன் பார்ட் 3 ட்ரெய்லராக இந்த இந்தியன் பார்ட் 2 என் கிரெடிட்ஸில் வந்து அவங்க வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எப்போவோ சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அதை வந்து நம்ம சங்கர் ஒரு இன்டர்வியூவில் அதை வந்து அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதாச்சும் இந்த இந்தியன் பார்ட் 2 முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 30 செகண்டுக்கு தேங்க்ஸ் கார்டு வந்து போகுமாமா, அந்த தேங்க்ஸ் கார்டுக்கு அடுத்து தான் இந்த இந்தியன் பார்ட் 3 ட்ரெய்லர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 நிமிஷத்துக்கு அந்த இந்தியன் பார்ட் 3 ட்ரெய்லர் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால படம் முடிஞ்ச உடனே வெளியில் வந்துடாமல் ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணி அந்த இந்தியன் பார்ட் 3 ட்ரெய்லரை வந்து பார்த்துட்டு வாங்க. ஓவராலாக இந்த இந்தியன் பார்ட் 2 அவுட் ஆஃப் 5 ஒரு 3 கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சங்கருடைய இந்த இந்தியன் பார்ட் 2 எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துடைய புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெருசாக ஹவுஸ்ஃபுல்லாலாம் ஆகவே இல்லை, ஏதோ ஓரளவுக்கு நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக இந்த இந்தியன் பார்ட் 2 ஐமேக்ஸ் அடுத்து 4DX தேட்டர்லலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் 4DX தேட்டர்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன், அவுட் சைடு தான் இருக்குது. ஸோ அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த இந்தியன் பார்ட் 2 4DX தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்துடைய FTFS-ஐ பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸில் விடிய காத்தால 3:30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இங்கே எல்லாத்துலேயுமே இந்த படத்துடைய FTFS-ஆக காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எந்த படமாக இருந்தாலும் சரி அந்த படத்தை கடைசியில் உட்காந்து பார்க்குறது நம்ம மட்டும்தான். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியன் பார்ட் 2 FTFS-ஆக காலையில் 9 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காலையில் 9 மணிக்கு இந்த இந்தியன் பார்ட் 2 FTFS-ஆக ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 2 மணிக்குள்ளே 5 ஷோவை போட்டு முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பெர்மிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் இந்த இந்தியன் பார்ட் 2 வேர்ல்டு வைடு ரொம்பவுமே கிராண்டாக தேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச தேட்டரில் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு இந்த இந்தியன் பார்ட் 2 தேட்டரில் போய் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.